துணை மின் நிலையத்தில் போதையில் படுத்து உறங்கிய மின்வாரிய ஊழியர்கள். இரவு நேரத்தில் மின் தடைப்பட்டதால் நேரில் சென்று பார்த்த பொதுமக்கள் அதிர்ச்சி. வாட்ஸ்அப் வீடியோ வைரலானதைத் தொடர்ந்து நடவடிக்கை எடுப்பதாக மின்வாரியம் அறிவிப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் செயல்பட்டு வருகிறது தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் துணை மின் நிலையம். இங்கிருந்து அங்குள்ள சுற்றுவட்டார பகுதிகளுக்கு மின் விநியோகம் செய்யப்படுகிறது. இந்த நிலையில் குத்தாலம் துணை மின் நிலையத்திலிருந்து மின் விநியோகம் பெறும் பகுதிகளுக்கு மின்சாரம் தடைப்பட்டுள்ளது. நீண்ட நேரமாகியும் மின்சாரம் வராத நிலையில் அப்பகுதி மக்கள் மின்வாரிய ஊழியர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டுள்ளனர். ஆனால் பலமுறை கால் செய்தும் அவர்கள் பொதுமக்களின் அழைப்பை ஏற்கவில்லை. இதனையடுத்து அப்பகுதி மக்கள் குத்தாலம் துணை மின் நிலையத்திற்கு சென்று பார்த்துள்ளனர். அப்போது மது அருந்துவிட்டு மின்பாதை ஆய்வாளர் கண்ணன், கங்காதரன் கேங்மேன் ஆகிய இருவரும் கொடிபோதையில் அலுவலகத்தின் உள்ளே படுத்து உறங்கியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அவர்களை தட்டி எழுப்பி மின்னழுத்தம் குறித்து தெரிவித்து அதனை சரிசெய்ய சொல்லியுள்ளனர். இந்த சூழலில் இந்த நிகழ்வை அப்பகுதி மக்கள் வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர். தற்போது அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் கவனமாக கையாளக்கூடிய மின்சாரத்தை கொடிபோதையில் ஊழியர்கள் கையாளுவதால் பெரும் ஆபத்து ஏற்படும் என்பதால் மின்வாரியத்துறை அதிகாரிகள் இதுபோன்ற நிகழ்வுகளை சரியான முறையில் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இதுகுறித்து மின்வாரிய ஊழியர்கள் கூறுகையில் அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளனர்.